ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம முகம் வந்து நல்லா க்ளோயிங்காக பிரைட்டாக பளிச்சுன்னு தெரியும்னா எல்லோரும் விரும்புவோம் அதுக்கான ஃபேஸ் பேக்கை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா வீட்டில் சோத்துக்கத்தாழ தாங்க அதில் ஒரு பீஸாக கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதில் உள்ள தோல் எல்லாம் சீவிருங்க உள்ளே இருக்குது பாருங்கள் இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா குழ கொழப்பு தன்மையாக இருக்கும் இதை அப்படியே நீங்கள் உங்கள் முகத்தில் போட்டிங்கன்னா நல்லா அரிக்கும் அதனால் என்ன பண்ணலான்னா அதை எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு ஆறு தடவை நல்லா சூத் சுத்தமாக கழுவிடுங்க அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கொல குழப்பு தன்மையே இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்க சுத்தமாக கழுவிட்டீங்கன்னு அர்த்தங்க இப்படி இதை என்ன பண்ணலான்னா அப்படியே எடுத்து ஒயிட் சுகர் வீட்டில் இருக்கில்ல அதை வச்சு நைட்டு டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டு தூங்குனிங்கன்னா இதே மாதிரி ஒரு பத்து நாள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் எல்லாம் போகுங்க சரி இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாமா இப்போ ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறக்கு நல்லா சுத்தமாக கழுவியாச்சு இப்போ நம்ம அதை ஜாரில் போட்டுக்கிட்டோம் நமக்கு தேவை அந்த ஃபேஸ் பேக்கு ஆலோ ஜெல்லு தாங்க தேவை ஜெல்லு என்ன இதை ஒரு மிக்சியில் ஒரு ரெடி ஆகிடுச்சோம்னா ஜெல்லு ரெடி ஆகிட்டு போகுது பாருங்க ரெடி ஆயிடுச்சா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜெல்லை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறோங்க கொஞ்சம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றணும் அவசியம் இல்லை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இப்போ அதை ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மாவு தாங்க சரி கடலை மாவை நம்ம யூஸ் பண்ணுறதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கடலப்பருப்பு தாளிக்கிறது இருக்குது பாருங்கள் அதை ஒரு கால் கிலோ வாங்குங்க மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணுங்க சளிச்சுருங்க வேலையே முடிஞ்சு அதை நம்ம வீட்டில் தயார் பண்ணோன்ற நமக்கு ஒரு திருப்தியும் இருக்கும் அதில் எதாவது கெமிக்கல் கலந்துருக்குமோ அப்படின்ற பயம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த மெத்தடில் தான் கடலை மாவு ரெடி பண்ணி வீட்டில் வச்சுருக்கேங்க அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் இந்த ஜெல் கூட போட்டுக்கிறேன் இப்போ கடலை மாவு போட்டாச்சு சரி ஏன் இந்த கடலை மாவில் என்னெல்லாம் யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு பேக் எப்போவுமே நம்ம முகத்துக்கு போட்டு காஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கையால் தேய்ச்சோம்னா நம்ம முகத்தில் குட்டி குட்டியாக பாருங்க முடி அதெல்லாம் அழகாக ரிமூவ் ஆயிடுங்க ப்ளஸ் இந்த கடலை மாவு வந்து நம்ம முகத்துக்கு ஒரு க்ளோயிங் கொடுக்குறக்கு சூப்பரான ஒரு ரெமிடினே சொல்லலாம் அதனால் கடலை மாவு பேக் வந்து எப்போவுமே ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கோம்னா கடலை மாவு பேக் வந்து பெஸ்ட்டுனே சொல்வேங்க சரி இது கூட வேறு என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தாங்க டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட வீட்டில் மஞ்சள் செடி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்க மஞ்சள் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா ரொம்பவே பெஸ்ட்டுங்க நான் இது அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சது கிடைக்கலைன்னா கடையில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வாங்கி இது கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வேறு அடுத்து நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னால் இந்த மஞ்சள் வந்து முகத்துக்கு ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக்குங்க இந்த பருவால் வரக்கூடிய சின்ன சின்ன காயங்கள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதையெல்லாம் ஈஸியாக அப்போ அந்த புண்ணை ஆற்றக்கூடிய திறமை வந்து இந்த மஞ்சளுக்கு இருக்குங்க இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் தேனும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு இந்த தேன் என்னெல்லாம் செய்யும் தெரியுங்களா இந்த தேன் வந்து நல்ல நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல க்ளோயிங்கை கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு ஒரு மாய்ச்சுரைசராக இருக்கும் அது போக அந்த துவாரங்களெல்லாம் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில் கொண்டு வரக்கூடிய சக்தியும் இருக்குது அப்புறம் வேறு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணிலெல்லாம் சுருக்கம் இருக்கும்ல சில பேருக்கு கண்ணுக்கிட்ட சுருக்கம் இருக்கும் வாய்க்கிட்ட சுருக்கம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடியது அதுக்கு வந்து இந்த தேம் சூப்பர் எஃபெக்டாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டோமா கலக்கு கலக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலக்க வேண்டியதாங்க ஏன்னால் இந்த சோத்துக்கத்தலை ஜெல் இருக்குது பாருங்கள் அது கூட இதெல்லாம் மிக்ஸ் மிக்ஸாக கொஞ்சம் டைம் ஆகும் அது கொஞ்சம் கொழப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா அதனால் நல்லா கலக்க வேண்டியதுதாங்க கலக்கிட்டோம்னா இந்த ஃபேஸ் பேக் ரெடி இது ஒரு அட்டகாசமான ஃபேஸ் பேக்குங்க சரி ஃபேஸ்பேக் ரெடி பண்ணியாச்சு இது எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல முகத்தை கழுவிக்கோங்க அது சோப் போட்டு கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல டவலில் தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பேக் இருக்கு பாருங்க இதை ஒரு பத்து நிமிஷம் உங்கள் முகத்தில் மேல் நோக்கி மசாஜ் பண்ணுங்கள் கீழ் நோக்கி பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா நாலடையில சதை வந்து கீழே தொங்க ஆரம்பிச்சிரும் ஸோ மேல் நோக்கி ஒரு சூப்பரான ஒரு மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது நிமிஷம் காய விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் காயும்போதே உங்களுக்கு தெரியல கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா அந்த டைம்லேயே மறுபடி ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டியாக இருக்க ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி முகம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரைட்டாக க்ளோயிங்காக அழகாக தெரியுங்க இந்த மாதிரி பேக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் நம்ம போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி பேக்கை தான் போடுவேன் நீங்கள் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வருதுல்ல அப்போல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும்னா முத நாள் நைட்டு இந்த மாதிரி பேக் போட்டு அடுத்த நாள் உங்கள் முகத்தை பாருங்க சூப்பராக இருக்கும் அழகா அசத்தெல்லாம் பார்க்குறவங்க கேட்பாங்க நீங்கள் என்னெங்க போட்டிங்க இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு கேட்பாங்க இன்னொரு ஒரு டிப்ஸு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெல்லாம் போடுறோம் நைட் போடுறோம் அப்படின்னா காலையிலலாம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் சர்க்கரையும் கலந்து ஒரு பேக் போட்டு கழுவிட்டு இதை போடுங்க சூப்பராக இருக்கும்